ಗೆಸ್ಟ್ ಸಂಗೀತ ಕಲಾ ಆಚಾರ್ಯ ಪ್ರೊಫೆಸರ್ ಎಸ್ ಆರ್ ಜಾನಕಿರಾಮನ್. ನಮಸ್ಕಾರ ಸರ್. ನಮಸ್ಕಾರ. ಇಟ್ ಇಸ್ ಸೆಡ್ ದಟ್ ಎವ್ರಿ ಜನರೇಷನ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ಸ್ ಆನ್ ದ ಶೋಲ್ಡರ್ಸ್ ಆಫ್ ದ ಪ್ರೀವಿಯಸ್ ಜನರೇಷನ್ ಇಲ್ಲಿಯಾ. ಇಪ್ಪ ನಮ್ಮ ಒಂದು ಟ್ರಿನಿಟಿ ಪೀರಿಯಡ್ಲ ಪ್ರೊಫ್ಯೂಷನ್ ಆಫ್ ಸಾಂಗ್ಸ್ ಪ್ರೊಫ್ಯೂಷನ್ ಆಫ್ ವೆರಿ ಗ್ರೇಟ್ ಕಂಪೋಸರ್ಸ್ ಇರ್ಂದಿರ್ಕಾ. ஆனா அது சஸ்டெயின் ஆகணும்னா நமக்கு அந்த அடுத்த ஜெனரேஷனும் அவ சிஷ்ய பரம்பரை தே ஹட் டு கேரி தி டார்ச் இல்லையா. சோ அதனால தான் ஐ வாண்ட் டு நோ இந்த இந்த போஸ்ட் ட்ரினிட்டி பீரியட்ல அவ அந்த அதுல கம்போசர்ஸும் இருந்திருக்கா மியூசிஷியன்ஸும் இருந்திருக்கா அவளுடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், இந்த போஸ்ட் ட்ரினிட்டி பீரியட்ல கர்நாடிக் மியூசிக் எப்படி இருந்திருக்கு? மியூசிக்கை என்னுடைய சரித்திரத்தை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அப்புறம் ப்ரிப்பரேஷன், அப்புறம் கிரேட் ஆக்ஷன், கன்சாலிடேஷன் அண்ட் ப்ராபகேஷன். இப்போ இந்த போஸ்ட் ட்ரினிட்டி பீரியடில் தி கன்சாலிடேஷன் அண்ட் ப்ராபகேஷன் ஹாவ் டேக்கன் தி ஹையஸ்ட் ரோல். There have been great composers too, no doubt about it, but the main perspective of the historical development is only the consolidation of the past and the propagation. 1700 க்கு முன்னாடி நல்ல proper recording of these compositions ங்கிறது இல்ல. கர்ண பரம்பரையா அவ அவக்கு கேட்டு பாடம் பண்ணினது, கேட்டு அவ அவருக்கும் பாடினது தான். அன்னமாச்சாரியா புரந்தரதாசனுடைய உருப்படிகள், பத்ராச்சல ராமதாசனுடைய உருப்படிகள் எல்லாம் கூட தே ஹாவ் திஸ் டெபாக்கிள். அதாவது இப்ப அன்னமாச்சாரிய கீர்த்தனா ஒரிஜினல் ராகத்துல பாடுறோம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் புரந்தரதாஸ் கூட ஏதோ லூக் அண்ட் கார்னர்ல இங்கேயான ஒரு கர்நாடக தேசத்துல கர்ண பரம்பரையா ஏதோ பாடினோம் தான் சில ஒரு மெட்டுகள் வந்திருக்கலாம் இருக்கலாம். அதே மாதிரிதான் அண்ணமாச்சாரியா பத்ராச்சல ராமதாஸ் கூட அப்படிதான். 1700 வந்த பத்ராச்சல ராமதாஸ் கூட கதி கூட அதுதான். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து இப்ப பாடிட்டு இருக்கிற அந்த ராகங்கள்ல இருக்கப்பட்ட கீர்த்தனங்கள்லாம் அந்த ராகத்துல பாடல்ல அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓ ராம நீமா நீநாமம் இருக்கு, அது இப்ப பூர்கல்யாணில் பாடிட்டு இருக்கா, அந்த ஒரிஜினலாக அவர் கல்யாணியில பாடிட்டு இருந்தார் அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்க. அப்புறம் வந்து ஒரே மெட்டில் பல உருப்படிகள், ஒரே மெட்டில் பல உருப்படிகள் பாடிட்டு இருந்திருக்கா அவ. அந்த முன்னாடி அந்த காலத்தில் இருந்தவாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய உருப்படிகளை பாடுறதும் சரி, இந்த ராமதாஸ் கீர்த்தனம் ஒன்று இருக்கு. அந்த கீர்த்தனம் இருக்க, அது புரந்தரதாஸ் பதமும் வந்து வந்திருக்கு. அன்னமாச்சாரி கீர்த்தனம் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் பார்த்தாக்க. ஆனா இப்ப போஸ்ட் ட்ரினிட்டில இந்த இது வந்து ட்ரினிட்டி ப்ரீ ட்ரினிட்டி பீரியட் புரூட கிரேட் ப்ரிலூட் எ கிரேட் ஆக்ஷன். அப்ப வந்து அந்த கம்போசர்ஸே நிர்ணயம் பண்ணின ராக தாளங்கள்ல உருப்படிகள் ரெக்கார்ட் ஆகிடுத்து. அவ எழுதவும் எழுதிவிட்டா, அவளுக்கு சிஷ்யாலாம் எழுதிவிட்டா. தியாகராஜா ட்ரினிட்டி பீரியட்ல அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடுத்தோம். அதாவது சம் பாசிட்டிவ் மியூசிக், டெஃபினட் மியூசிக் குட் பி சென்டர் குட் பி டிரான்ஸ்மிட்டட் டு தி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறப்பல அது வந்து வந்துடுது. போஸ்ட் ட்ரினிட்டி பீரியட் கேட்கவே வேண்டாம். The composers have not only composed, but they themselves have taken all the trouble of laying down the songs and their in notation themselves. அவாலே சிஷ்யாலே நம்பி முன்ன நம்பாமல அவாலே பக்கீர்த்தனங்கள்லாம் எழுதி வச்சது மாதிரி. அது மாதிரி ஓ யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கா? இப்போ வாசுதேவாச்சார், ராம்நாதபுரத்தில் ராம்நாத் சீனிவாச ஐயங்கார், திருச்சி ஐயங்கார்ங்கிற மாதிரி, பட்டம் சுப்பிரமணியர். பட்டம் சுப்பிரமணியர் பெர்ஹாப்ஸ் இது மகாவித்ராதியர் அண்ட் பட்டம் சுப்பிரமணியர் perhaps they started the glory of the post trinity period nu na solluven. அதுக்கு முன்னாடி of course சாம சாஸ்திரியுடைய புள்ளார் சுப்ராய சாஸ்திரி இருந்தார். ஆமா, சுப்ராய சாஸ்திரியுடைய அடாப்டட் சன் அண்ணாசாமி சாஸ்திரி இருந்தார். ஓகே. அப்புறம் அவர் தியாகேர்வாளுடைய ஸ்கூல பரம்பரை முடிஞ்சது இவரோட பட்டணம் சுப்பிரமணியரோட.
ஏன்னா வானம்பு சாவடை வெங்கட சுப்பையர் அவருடைய தியாகிரவாளுடைய ரிலேட்டிவ், அதே சமயம் சிஷ்யனாகவும் இருந்திருக்கார். அவருடைய சிஷ்யர் பட்டணம் சுப்பிரமணியர். அதுக்கப்புறம் பட்டணம் சுப்பிரமணியர் லெவலோட தியாகிரவாள் சிஷ்ய பரம்பரை கொஞ்சம் ஒரு ஒரு கால் இந்த ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் ஆஃப் தி டேர்ம். அதே மாதிரி தீட்சிதர் எடுத்துனா சுப்பராம தீட்சிதரோட சரி, அது சாமா சாஸ்திரி எடுத்துருந்தாக்கா சுப்பராய சாஸ்திரி அவரோட அடாப்டர்ஸ் அண்ணா சாமி சாஸ்திரியோட சரி. அதுக்கப்புறம் வந்து அவகிட்ட கிட்டக்கெல்லாம் வரிச்சு அப்புறம் நான் கூட டைகர் சிஷியன், நான் கூட டைகர் வாழ் சிஷியன் சொல்லிக்கிறதா. டைகர் வாழ் சிஷியன் மனம் பட்டம சுப்பிரமணியர், பட்டம சுப்பிரமணியர் சிஷியர் டைகர் வாழ், டைகர் வாழுடைய சிஷியன் நாம். ஆனால் நாய் பிலாங் டு சிஷிய பரம்பரா தியாகராஜா அப்படின்னு ஐ கனாட் டேக் எனி கிளைம். ஐ ஆம் தி டிசைபிள் ஆஃப் ஒன்லி டைகர் வரதாச்சாரியார் அண்ட் சர்டன் அதர் கிரேட் மேன். இப்போ டைகர் வரதாச்சாரியார் வந்து கற்றுன்றது பட்டணம் பட்டண சுப்பிரமணியர். ஆனால் ஒரு ஒரு வேடிக்கை என்னன்னா பட்டண சுப்பிரமணியத்தை அவர் நேராக கற்றுன்றது கிடையாது. பட்டண சுப்பிரமணியத்தை நேராக கற்றுன்றது வாசுதேவாச்சார் தான். டைகர் வார்டுக்கு பட்டண சுப்பிரமணியர் பாட்டெல்லாம் அமோக அமோக பிரியம். அவர் இருந்து கேட்டுட்டு கான்ஸ்டன்ட் ஹியரிங் அண்ட் அவருடைய கிராமத்துக்கு குளத்தூருக்கு போய் பட்டணம் சுப்பிரமணியர் மாதிரி நினச்சிக்கிட்டு ஏக்கலை இவன் மாதிரி சாதகம் பண்ணியிருக்காராம், அவரே சொல்லியிருக்கார். அது எப்படி தெரியும்னா பட்டணம் சுப்பிரமணியனுடைய வர்ணத்தையும் டைகர் வாளுடைய வர்ணத்தையும் டைகர் வாள் பண்ணியிருக்கிற வர்ணங்களை கம்பேர் பண்ணினா அப்படியே பட்டணம் டைகர் இது டெஃபினெட்லி தி கஸ்பா டிசைப்பில் பட்டணம் சுப்பிரமணியர் நல்லா தெரிஞ்சிடும் அந்த வர்ணத்தினுடைய போக்கெல்லாம். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறது பிரகாரம் தியாகராஜ சுவாமியோட டிசைபிள் மானம்பூச்சாவிடு வெங்கட சுப்பையர். ஆமாம், அவருடைய டிசைபிள்ஸ் தான் அந்த பட்டணம் மானம்பூச்சாவிடு வெங்கட சுப்பையருடைய டிசைபிள் மகாவைத்தியநாதரும் அப்புறம் பட்டணம் சுப்பிரமணியரும் ரெண்டு பேரும் ஸ்டால்வார்ட்ஸ். ஆமாம் ஆமாம், பட்டணம் சுப்பிரமணியர் ஜூனியர். அப்புறம் வந்து அவர் மகாவைத்தியநாதருடைய டிசைபிள் சொல்கிறதுக்கு இல்லை, அவர் மானம்பூச்சாவிடு வெங்கட சுப்பிரமணிய சிஷியர் தான். மகாவிஜயநாதர் மானவச்சாவடி வெங்கட சுப்பிரமணிய சிஷ்யர். ரெண்டு பேரும் கம்போசர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ். டெஃபினெட்லி மானவச்சாவடி வெங்கடசீர் இஸ் தி கம்போசர். மகாவிஜயநாதருக்கு பத்தி என்னன்னாக்க சங்கீத வைத்தி சாகித்ய ராமசாமி அப்படின்னு சொல்றதான். மகாவிஜயநாதருடைய பிரதர் ராமசுவாமி சிவன் அசாத்தியமான கீர்த்தனங்கள்லாம் பண்ணியிருக்காரு, பெரிய புராண கீர்த்தனங்கள்லாம் பண்ணியிருக்கிறது ராமசாமி சிவன். அவ ரெண்டு பேரும் ரொம்ப சிவபக்தாள். அதனால் இவர் சாகித்யத்தை கொடுத்து விட்டா மகாவிஜயநாதர் அதுக்கு மெட்டு போட்டுருவார், அதை பாடிவிடுவார் அப்படின்னுட்டு அது சாமமூர்த்தியே சொல்லி கேட்டிருக்கேன். சாகித்ய ராமசாமி சங்கீத வைத்தி, அதனால் மகாவிஜயநாதர். பட் அந்த அதுக்கு ஒரு ஒரே ஒரு எக்ஸப்ஷன்னா மகாவிஜயநாதருடைய மேள ராக மாளிகை. மேள ராக மாளிகையில் ஐ டோன்ட் திங்க் ராமசாமி சிவன் ஹேட் எனி ஹேண்ட் இன் இட். இட் இஸ் அப்சல்யூட்லி superb composition, magnum opus composition of Mahavijnadir and Mahavijnadir alone. அது ஏன் ராகமாளிகை அப்படின்னா எல்லா நிறைய ராகங்கள்ல 72 ராகம் அது என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா பிரணதார்த்திகர் மேல அந்த கீர்த்தனம் அது அந்த இருக்கிறப்பட்ட ஒரு காம்போசிஷன். அது ஆக்சுவலாக நரஸ்துதியாக இருந்த லாவணி வெங்கட்ராவுங்கிறவர் பாகத்திர மேலக்கர்த்தாங்கிறது பண்ணியிருந்தார். அந்த லாவணி வெங்கட்ராவுடைய பாகத்தில் மேலக்கர்த்தாவ இவர் சாகித்யத்தை ஈஸ்வர பரமா வச்சு சுவாமி பரமா வச்சு அது நரஸ்துதியா இருந்தது. சகாராம் சாஹிப்னுடைய ஆஸ்தான வித்வானா இருந்தார் ஆறு அந்த லாவணி வெங்கட்ராவுங்கிறவர். லாவணிங்கிற ஒரு டைப் ஆஃப் காம்போசிஷன், மராட்டி காம்போசிஷன், அதில் எக்ஸ்பர்ட். ஸோ அந்த சாகித்யத்தை அந்த பாகத்தில் மேலக்கர்த்தாவ அவர் சாகித்ய ஈஸ்வர பரமா சுவாமி பக்தி பரமான சாகித்யமாக போட்டு பிரணதார்த்திகர் மேலே பண்ணிவிட்டார் அவர் மகாவிஜயநாதர். ஸோ இஸ் இஸ் அ மேக்னிஃபிசன்ட் காம்போசிஷன் அவுட் அண்ட் அவுட். அது மகாவிஜயநாதரோட தான். அது எப்படி அந்த கனகாங்கி ரத்னாங்கி அதை கொஞ்சம் பாடி காமிக்கிறேன். பிரணதார்த்திகர் prabho purare pranathatilara prabho purare pranaraganarade pade pade pranamami jigrudhi prayeraka pramada gana ஸ்ரீ
ஸ்ரீராகம் இது ஸ்ரீராகம் இன்னுமே கனகாங்கி வரும் கனகாங்கி ரமயா பூஜித கனகாங்கி ரமயா பூஜித கனகாங்கி பிரிய கிருபாலயலை ஒரு ஆவர்த்த சாகித்யம் ஆனதுக்கப்புறம் காபா காபா மத பத நிச நி ரிச ரி நிச பத தப பாப க ரிச ரி நி ச ச ரி க ந க ரபயா இது ஆனதுக்கப்புறம் ஒரு அரை ஆவர்த்தம் முதல் ராகத்தில் நிச ரிச 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 நிச கனகாங்கி Dani da rizang pada rizang ni dani da papma ratnangi. And the distinguishing note of kam chita randa raya avrata thala. Ni za rizang 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 ni za dani za rizang pada rizang ni dani da papma ratnangya dharma samvardhan ya ramana Pari palaya, ni da pa 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 da ni da ni da pa da ni da ni da ni ni da da ni da pa da pa pa da pa pa maratma ya dharma samvardham ya. That is over. ஒவ்வொரு ராகமும் இன் ஆர்டர் அந்த மேலகட்டா ஸ்கீம்ல அந்த அந்த ஆர்டர்னுடைய அதாவது கனகாங்கி ரத்னாங்கி மேல பட்டிகளை அனுசரிச்சுனா ஆர்டர் இதுக்கு அடுத்தது கானமூர்த்தி கானமூர்த்தி வரும் வனஸ்பதி அப்படி வரும் இல்லையா இந்த மேல மகாவித்யநாதருடைய மேலராகமாலை பத்தி சொல்ற போது வெறும் இந்த மியூசிக்கல் பொட்டன்சி பத்தி மாத்திரம் பேசி பிரயோஜனம் இல்லை அதுல இருக்கிற சாகித்யம் பனு கோட்டி பானு தேனுகா ராகம் அந்த தேனுகா ராகத்துல சிவபுராணத்திலேன்னு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் சிவபுராணத்திலேன்னு ஒரு அதாவது மகாவிஷ்ணு வந்து சிவனுக்கு வாகனமாக இருக்காரா இருது வாகனம் ஆகலடானா மகாவிஷ்ணு பானு கோட்டி சௌகாசமேசுர மாரக வாகன தேனுகாசுர மாரகா ஆர் விஷ்ணு தேனுகாசுர மாரக வாகனா பானு கோட்டி ஆறு சிவபெருமான் பானு கோட்டி சௌகாசமேசுர மாரக அப்புறம் பாருங்க இன்னொரு என்னால நிறுத்த முடியல இன்னும் ரெண்டு மூணு சரணங்கள்ல பதினெட்டாவது மேடம் ஹாட்டகாம்பரி சுபகரன் ஹாட்டகாம்பரி சாராப்ஜா அதாவது என்ன அர்த்தம்னாக்க சம்ஹாரம் பண்றதுக்கு போறபோது அம்பா இருந்தவர் யாருடான்னா விஷ்ணுவா மைத்ரி மைத்ரி சம்ஹாரம் பண்றதுக்கு போறபோது அம்பா இருந்தவர் யாருடான்னா விஷ்ணுவா சுபகரகாட்டகாம்பரி ஷராப்ஜ நிபகர நிபகரகர பக்த பரித ததரத்னரி ரா பாமகாரி
இட் கிவ்ஸ் அஸ் ஃபண்ட் ஆஃப் ஐடியாஸ் இட் கிவ்ஸ் அஸ் ஃபண்ட் ஆஃப் ஐடியாஸ் இன்னொரு கீர்த்தனர் பாருங்கோ சிவலீலைகள்லே ஒவ்வொரு இடமா காமிக்கிறார் சிவலீலைகள் இந்த பிட்டுக்கு மண் சுமந்ததுன்னுட்டு ஒன்று உண்டு சிவபெருமான் பண்ணின லீலைகளில் ஒரு ஒரு வயசான ஒரு ஸ்திரீ வைகையில் பெரிய வெள்ளம் வந்தபோது மெஜுரா வாஸ் இன் டேஞ்சர் அதனால் வந்து ராஜா பாண்டி என்ன பண்ணினான்னாக்க அவளுடைய ஒரு பங்கை கொடுத்து இந்த ராவோட ராவ இந்த அணை கட்டி ஆகணும் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கை கொடுத்துட்டான் அதில் ஒரு பங்கு இந்த கிழவிக்கு வந்தது இவன் என்ன பண்ணுவோம் பாவம் பரமபக்தி அந்த பக்தியை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணினார்னா ஒரு வேஷம் போட்டார் கூறி ஆளா வந்தார் கூறி ஆளா வந்துட்டு அவர் வந்து அப்பா நான் கூலி நீ வந்து நீ செய்கிற வேலைக்கு என்னங்கன்னா காசே கொடுக்க முடியாதேப்பா அப்படி இப்படிங்கிறதுனா நான் என்ன கலந்துடுவேன் இல்லை இல்லை பாட்டி நீ காசு கொடுக்க வேண்டாம் அன்னன்னைக்கு பண்ணுற பிட்டு இருக்கு பாருங்க பிட்டு பிட்டு ஸ்வீட்டு ஒரு ஸ்வீட்டு அதை வந்து என்ன பண்ணினாக்க ஒரு எனக்கு வந்து ஒரு 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 புட்டு கொடுத்துருவாங்க எனக்கு ஒன்றும் த கிங் கேம் வாங்கி அப்படின்னார் ஒரு பெரம்பாலை ஒரு அடி முதல்ல அந்த அந்த கூலிக்காரனுக்கு முதல்ல ஒரு அடி போட்டார் அந்த அடி ராஜா உள்பட எல்லாருக்கும் வந்துடும் அதில் வந்து பிஷ்டையா போபனி பிஷ்டையா சுவார்தன ரசிகா பூபாவனீப வனசுந்தரா அப்படின்னு பாவனிக்கு எதிராக வரணும்னா சத்துசுந்தேவி கைசி காகல் சாத்த போட்டார் போ பாவனி பிஷ்டா ஸ்வாதன ரசிகா பூபாவனி வனசுந்தர வனசுந்தர பாவனி பிஷ்டா சுவாதன ரசிகா பூபாவனி வனசுந்தர அப்புறம் ஸ்வரம் இருக்கு இந்த ராகம் பாவனி இது பாவனி சரி காமாரி அந்த சுத்த காந்தாரத்தை என்னவோ ஒரு தனி விரோதியாக விசுவாசி விவாதி ஸ்வரம்னு சொல்றதே இந்த விவாதி கன்செப்ஷனே நமக்கு கூடாதுங்கிறத நன்னா காமிச்சுட்டார் அந்த மேல ராக மாளிகையில மகாவைத்தியநாதையர் அதாவது ஒண்ணுக்குள்ளது விவாதின்னு எதுக்காக சொல்றோம் அந்த இன்டர்வல் தான் விவாதி ஸ்வரம் விவாதி இல்லை நோ ஸ்வரா கேன் பி விவாதி பை இட் செல்ஃப் நோ ஸ்வரா கேன் பி சம்வாதி பை இட் செல்ஃப் தே ஆர் ஒன்லி ரிலேட்டிவ் மித சம்பாதனோதனாந்திரம் அசௌர்வாதன சேஷா துவந்தரவதி வாதனம் தத்தில செகண்ட் செஞ்சுரி பிசி எங்கள் ராஜகோபாலையர் மகான் சொல்லி கொடுத்தது எனக்கு அச்சா அந்த மாதிரி அந்த சரி கரி கமா இந்த மாதிரி பாடவே கூடாது அந்த சா எப்படி வருது பாருங்க அச்சல அச்சல சொல்லமா கமக்கம் கிடையாது பமகாரி சரிங்க அந்த மாதிரி இதே மாதிரி அது எவ்வளவோ ஒரு எபிசோட்ஸ் இன்னும் ஒன்னே ஒன்று பாடுறேன் தவளாம்பரின்னு ஒரு ராகம் அந்த தவளாமரி காரத்துன்னு இருக்கேன் அமர போ சுவலாரி பூர்வ கல்யாணி மாதிரி இருக்கோ சுவலாரி சுவலாரி முக்க அமர போஜித்த சுத்தநிஷாதம் அது வாத்தியத்தில் சுத்தநிஷாதம் ஓக்கல்ல பாடினாதான் நீ சாகித்யம் பாடுற போது அது நீயா விழாது சுவலாரி இட் இஸ் அ கிராஸ் பாலினேஷன் ஆஃப் காமவர்தனி அண்ட் பூர்வ கல்யாணி
கிராஸ் பாலினேஷன் காமவர்தனி என் பூர்வ கல்யாணி சுவலாரி முகா அமர பூஜித தவளா பரிபதே. அந்த டிஸ்டிங்விஷிங் நோட் சுத்த தெய்வத்தை அங்க போட்டார் அப்படி தவளா பரிபதே துர்தர்ஷ. தவளாம்பரி பத்தேன்னா தவளாம்பரி பத்தேன்னா ஆறு பிரம்மாவுக்கு பத்தினி சரஸ்வதி தவளாம்பரி பத்தே. அது என்ன பிரம்மாவனானவர்களுக்கு அடிமுடி காணா நெடுமலை வாணான்னு சொல்லலையா நீலகண்ட சிவன் சம்பவ மகாதேவர. அந்த மாதிரி பிரம்மாவனாலையும் கூட தவளாம்பரி பத்தே துர்தர்ஷ தர்சனம் பண்ண முடியல, முடிய காண முடியல அவருக்கு. இந்த மாதிரியாக சிவலீலைகள் சிவபுராணம் இந்த 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 மேலக்கர்த்தாக இவ்வளவு இந்த சாகித்யத்தினுடைய விசேஷத்தை கொண்டு எழுதினவர் வரவூர் குருசுவாமி சாஸ்திரிகள்ங்கிறவர். அகாடமி பப்ளிகேஷன் அது ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அது சிவ அது அது பேர் அது ஒரு பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர் வச்சார் சிவப்பிரியான்னு பேர் வச்சார் அந்த புஸ்தகத்துக்கு. இஸ் அ பியூட்டிஃபுல் காமெண்ட்ரி இன் தமிழ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் ஆல் தட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ராகமாலிகை சாகித்யா மகாவைத்யநாதர் போட்ட ராகமாலிகையினுடைய சாகித்யத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படியே சிவபுராணத்திலேயும் கொட்டேஷன்ஸ் மேலே எடுத்து தான் வியாக்கியானம் வெறும் டிரான்ஸ்லேஷன் இல்லை வித் கிரிட்டிக்கல் காமெண்ட்ரி அடிச்சிருக்காரு. 49 தவளாம்பரி 40 இவர் எப்படின்னா சரிகம அது வரைக்கும் ஒண்ணுதான் சரிகம அப்படியே பாடிட்டு இருக்க கூடாது, ஏமாத்த கூடாது. நதிரி பதனி பதனி நீ அந்த சுத்த நிஷாதம் ஷட்ஜத்தை ஒட்டி வரணும். அப்ப அந்த விவாதியாவது மண்ணா கட்டியாவது ஒண்ணும் தெரியாது. பாடவே கூடாது. அங்க பாஸ் கொடுத்து ஒரு நெக்லிஜிபிள் பாஸ் காப்பாத்தரத்துக்கு வரும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பாட முடியாது. பிரம்மாண்டமான ஒரு காம்போசிஷன்.